பரதாரான் பரதிரவியம் பரிவாதம் பரஸ்யச்ச பரஹாசம் குருங்க அப்படியா இல்லன்னு வீடியோ ஒண்ணா பண்ணிடுறேன்

ஸோ ஏஷாம் தேஷாம் எப்பவும் வந்து எத்து தத்து ஏஷாம் தேஷாம் எஸ்ய தஸ்ய அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து விபக்தி சேரணும்னு பேர் சில சமயம் சேராமலும் இருக்கும் யஹ ஏவம் கரோத்தி தம் நமாமி அந்த மாதிரி கூட வரலாம் பட் ஒரு எத்து சப்தம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கோரிலேட்டடாக ஒரு ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு தத் சப்தம் இருக்கணும் சரியா ஸோ ஏஷாம் சதாம் எந்த நல்லவர்களுடைய ஹிருதயத்தில் பரோபகரணம் ஜாகர்த்தி பரோபகரணம் மற்றவர்களுக்கு ஒரு உபகாரம் செய்வதுங்கிற ஒரு விஷயம் ஜாகர்த்தி ஜாகர்த்திங்கிறது இருக்குது அதை வந்து இன்னும் நன்னாவே இருக்குன்னு அர்த்தம் ஒரு எப்படி சொல்கிறது அதாவது இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இல்லை அவேராக இருக்கா அவா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம் ஸோ சும்மா இன்னைக்கு வந்து வந்து மத்தவாளுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறான் அடுத்த நாளைக்கு வந்து அவ விட்டுறாங்க குணம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதுங்கிற குணமானது எப்பொழுதுமே அவதயத்தில் இருக்கிறது எவர் எக்ஸிஸ்டிங் அர்த்தம் ஜாகிரத்தினா சோ தேஷாம் அந்த மனுஷாளுக்கு அந்த சதாம் அந்த நல்லவர்களுக்கு விபதா நஷ்யந்தி விபத்து விபத்துங்கிறது ஆபத்துக்கள் கெட்ட தருணங்கள் எல்லாமே நாசமடைகின்றன சம்பதம் செல்வங்கள் பதே பதே ஒவ்வொரு பதத்துலேயும் சுயுகு பதே பதே இந்த பதே பதேக்கு சமாசம் போடுறச்சி எப்படி வரும் தெரியுமா அவ்யைவாவ சமாசம் பதே பதே வந்து ஒரே பதமாக ஆக்கணும்னா பிரதிபதம்னு சொல்லணும் ம் ரைட்டா ஸோ பதே பதே கிரஹே கிரகே பிரதி கிரகம் அந்த மாதிரி நகரே நகரே பிரதி நகரம் பரோபகரணம் ஏஷாம் சதாம் எந்த நல்லவர்களுடைய ஹிருதயே மனதில் பரோபகரணம் ஜாகிருத்தி ந மற்றவர்களுக்கு அதாவது ஊரார் பிள்ளைய ஊட்டி தன் தன்புள்ள தானா பா தமிழ்ல ஒரு பழமொழி அந்த மாதிரி வாளுடைய விபத்து ஆபத்துக்கள்லாம் நாசமடைஞ்சிரும் சம்பத்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் சம்பத்து தான் செல்வங்கள் தான் ஏற்படும் சியுகு புரியுறதா

இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்லோகமும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் பிரத்யக்ஷே பிரியவாதினம் நேர பாக்கறச்சே பிரியவாதி ரொம்ப இனிமையா பேசக்கூடியவன் ஒரு துர்ஜனகா அந்த மாதிரி துர்ஜனகா ஆனா உங்ககிட்ட வந்து நண்பனா இருக்கிற மாதிரி அவன் வந்து நடிக்கிறான் பாருங்கோ கூட இருந்தே கூழிபருக்கிற கேஸு ஸோ காரிய ஹந்தாரம் கூட இருக்கிறச்சே நேரடியா பார்க்கறச்சே பிரியவாதினம் அழகா பேசுறான் ஆனா அதே சமயத்துல பரோக்ஷே பரோக்ஷம்னா அக்ஷனகா லக்ஷ அதாவது இப்போ இது நம்ம கண்களை காட்டிலும் வேறு விதவுட் வித் நாட் விதின் த ரேஞ்ச் ஆஃப் பெர்செஷன் பரோக்ஷம்ங்குறச்சே பிரத்யக்ஷம்னா நேர்முகமா இருக்கும் பொழுது பிரியமாக பேசுவது நேர்முகமா இல்லாத பொழுது அது பரோக்ஷம் காரிய ஹந்தாரம் நம்மளுடைய காரியத்தை கெடுக்கிறவன் ஹந்தா ஹந்தி ஹந்தா கொல்றவன் ஸோ இந்த இடத்துல காரியஹந்தாரம் காரியத்தை கொல்லுபவன் தாதிருஷம் மித்திரம் வர்ஜயேத்து இப்பேற்பட்ட ஒரு நண்பனை வர்ஜயேத்து இப்போ அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு மித்திரன் எல்லாமே வந்து மித்திரனுக்கு அப்ஜெக்டிவாக வருது ஸோ பரோக்ஷே கண் எதிரில் இல்லாத பொழுது காரிய ஹந்தாரம் காரியத்தை கெடுக்கக்கூடியவனும் பிரத்யக்ஷே கண் எதிரில் இருக்கக்கூடியவன் இருக்கும் பொழுது பிரியவாதினம் பிரியமாக பேசுகின்ற தாதிருஷம் மித்திரம் அப்பேற்பட்ட ஒரு நண்பனை விஷகும்பம் பயோமுகம் வர்ஜயேது அல்லது விஷகும்பம் பயோமுகம தனியாக கூட போட்டுறலாம் சரிப்பட்டு வராது இதோட சேர்த்துக்கிறது தான் பெட்டர் விஷகும்பம் பயோமுகம் இவ வர்ஜயேத் அந்த ஒரு என்ன அர்த்தம் அதுக்கு விஷகும்பம் ஒரு பெரிய பானை பூரா வந்து விஷம் இருக்கு பாய்சன் இருக்கு ஆனா மேலே மற்றம் கொஞ்சூண்டு பயகா இது ஜலம் அல்லது பால் மேலே ஒரு ஒரு பயகிறது பாலுக்கும் போகும் ஜலத்துக்கும் போகும் இந்த இடத்துல டிபெண்ட்ஸ் ஆன் யூ கேன் வந்து 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 மேலே எப்படி ஒரு 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 லெவல் வைக்க வைக்க முடியுமா முடியுமா இதை தெரியல பயோமுகம் பால் மேலோட்டமா இருக்கக்கூடியதும் விஷ கும்பம் இருக்கக்கூடிய அத போல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மித்திரன் நண்பனை வர்ஜ அவாய்ட் பண்ணும் சரியா பரோக்ஷே காரியகந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயத்தாதிரம் மித்திரம் விஷகும்பம் பயோமுகம் நெக்ஸ்ட் பாதபானாம் பயம் வாதாத் பத்மானாம் சிஷிராத் பயம் பர்வதானாம் பயம் வஜ்ராத் சாதுனாம் துர்ஜனாத் பயம் பாதபானாம் பயம் வாத்தாது ஒவ்வொன்றுத்துக்கும் எதுட்டேருந்து பயம் எதனால அழிவு ஏற்படுறதுங்கிறதுக்காக ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத லிஸ்ட் பண்றார் பாதபானாம் மரங்களுக்கு வாத்தாது பயம் ஒரு பெரிய புயல் காத்து அந்த காத்து அடிச்சதுன்னா அதுல இருந்து அதற்கு வந்து பயம் இட் ஹேஸ் ஆஃப் திஸ் ஏன்னா விழுந்துரும் மரங்கள் அதனால மரங்களுக்கு காற்றிலிருந்து பயம் வாத்தாது பயம் ஆர் காற்றை கண்டு பயம் பத்மானாம் நாம் பயம் பத்மங்கள் தாமரைகளுக்கு சிசிராது பனி பனியினால் பயம் பனி வந்த உடனே அது வாடி போயிடும் ஃப்ராஸ்ட் பைட் வரும் ஸோ உங்களுக்கு புஷ்பம் மலராது அது அதனுடைய பூர்த்தியாக அதுக்கு மலர முடியாது அழகாக இருக்காது ஸோ பத்மானாம் தாமரைகளுக்கு சிசிராது பயம் அதுக்கு ஒரு ஃப்ராஸ்ட்லேருந்து அதுக்கு பயம் பர்வதானாம் பயம் வஜ்ராது பர்வதங்களுக்கு வஜ்ராயுதத்திட்டேருந்து பயம் பர்வதங்களுக்கு முன்னாடி பட்சங்கள் காப்பு ரக்க இருந்ததுன்னு பேர் அப்போது இந்திரன் தான் வந்து அவைகள் எங்கே பார்த்தாலும் பறந்து போய் ஒவ்வொரு நாட்டையும் வந்து நாசம் பண்ணிட்டு இருந்ததுகள் இந்த பர்வதங்கள் அதனால இந்திரன் வந்து தீர்மானம் பண்ணி வஜ்ராயுதத்தை வச்சுட்டு அது அவைகளுடைய ஒரு இதை வெட்டினா அப்படின்னு புராண கதை அந்த பக்ஷத்தை இறகுகளை வெட்டினான்னுட்டு ஒரு புராண கதை அதனால பர்வதானாம் பர்வதங்களுக்கு வஜ்ராது வஜ்ரத்திலிருந்து வஜ்ராயுதத்திடமிருந்து பயம் சாதுனாம் துர்ஜனாது பயம் சாதுக்கள்னு அவளை சொல்லிட்டோம்னா எதுக்கு வந்து கெட்டவனை பார்த்து பயப்படணும்னு தெரில அதாவது கெட்டவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கிற அர்த்தத்துல இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஜாஸ்தியா போகும் ஒரு கெட்டவனோட அசோசியேஷன்னால அதனால துர்ஜனா அது பயம் ஒரு வழியில போயின்ண்டே இருப்போம் சி நமக்கு வந்து வாசனாங்கிறது இருக்கு பார்த்தீங்களா சுபா அசுப சரித்து அது அப்படியே ஓடிண்டே இருக்கும் நமக்கு வந்து ரெண்டு விதமான வாசனைகளும் மனசுல இருக்கு அதாவது கெட்ட வாசனைகளும் இருக்கு நல்ல வாசனைகளும் இருக்கு எப்பயாவது சில சமயம் அந்த துஷ்ட வாசனையில இருக்கிறச்சி அந்த சமயத்துல நமக்கு வந்து ஒரு கெட்டவனோட சம்சர்க்கம் ஏற்பட்டுதுன்னா தானாக அதை அப்படியே இழுத்துண்டு போயிடும் அது இழுத்துன்னு போகாத நம்ம வந்து அசுபேஷ்வ சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதார ஏத்தும் இதுல யோக வாசிஷ்டத்துல அதனால அசுபம் கெட்ட வழியில் போகணுங்கிற ஒரு எண்ணம் வர்றச்சே நம்ம அப்படியே பிரசகிய ஒரு ஒரு வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து அதை சுப வாசனையில தள்ளணும் அதனால சாதுக்கள் வந்து நம்ம என்னமோ ரொம்ப சாது நம்ம நல்லவா என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லையும் நம்ம வந்து அசரமாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தா கூட அந்த அகங்காரமே நம்மளை வந்து கொடுத்துரும் அதுக்கு அதனால வந்து பார்த்து பயப்படணுங்கிற சாதுன்னு ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் காஷியஸாக இருக்கணும்

எந்த நெருப்பையும் தொடர்றது வந்து நமக்கு தான் கால் இதுவாகும் அதை விட முக்கியமா என்னன்னா அந்த யாகத்துக்காக வச்சுட்டு இருக்கிற அக்னியும் தொடக்கூடாதுங்கிறதுக்காக இவுமே காலால இது பண்றது குரும் குருவை பிராமணனை அப்புறம் காம் கௌஹு காவோ காவஹா காம் காவோ காஹா த்விதியா இது கோஷப்தம் ஓகாராந்தம் காம்

இது வந்து என்ன அந்த ந சவை துஹி சவை துஹி மாதிரி அந்த ந ச எல்லாம் அங்கங்க நமக்கு வந்து ஒரு மீட்டர் ஃபில்லர் மாதிரி போட்டுவிட்டாரு இந்த இடத்துல ம் நஸ்பிருஷேது என் நமக்கு வந்து அந்த நாங்கிறது வ வேர்போட சேர்த்துன்டணும் அது போரும் சரியா பாதாபியம் ந ஸ்பிருஷேது அக்னிம் குரும் பிராஹ்மணமேவ ச நைவகாம் ச குமாரிம் ச ந விருத்தம் ந சிஷும் ததா ம்

எல்லாமே அன்வயமாகணும் இந்த ரூல் வந்து ஜென்ரலி கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் அது ஒட்டி வரும் புராணத்துக்கெல்லாம் அது வந்து ஒரு ரூல் கிடையாது கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் ஒரு வியர்த்தமாக ஒரு ச கிளாசிக்கல் சான்ஸ்க்ரிட்னு நான் சொல்கிறது வந்து காவியங்களில் காவியங்களில் நம்ம சொல்றச்சே ஒரு ச தூ வை இதுக்கெல்லாம் கூட ஒரு அர்த்தம் இருக்கணும் அதுக்கு ஒரு அன்வயம் இருக்கணும் அது எங்கே ஒட்டணுங்கிறதுல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோக்கியதை இருக்கும் ஒரு ஔச்சித்யம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ப்ரொப்ரைட்டி வெறஸ் அந்த ரூலுக்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ் என்னன்னா புராணம் இதிகாசம் சுபாஷிதங்கள் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் அத தோஷம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை விளக்க முடியாது சரியா தேர் கேன் பி வேர்ட்ஸ் விச் விச் ஆர் யூஸ்ட் எஸ் பில் பா இது பாகவதமோ ராமாயணமோ மகாபாரதமோ படிச்ச நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் போட்டிருப்பாரு ததா உத அத்தவா வா எத்தனையோ போட்டிருப்பாரு

இதோபதேசம் வந்து உங்களுக்கு ஜென்ரலி இதோபதேசத்தை பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு வந்து இதோபதேசமோ இல்ல பஞ்சதந்திரமோ பார்த்தீன்னா கதை உங்களுக்கு ப்ரோஸ்ல இருக்கும் மாறல் ஆஃப் த ஸ்டோரிய ஸ்லோகத்துல கொடுத்துருவா அதை வந்து உங்களுக்கு மாறல் வந்து ஒரு லைன்ல கொடுக்க மாட்டா ப்ரோஸ்ஸா கொடுக்க மாட்டா அது ஒரு வழக்கம் அவ்வளவுதான் அண்ட் சுபாஷித் இதெல்லாம் ஈஸியர் டு ரிமெம்பர் நீங்க வந்து அக்னிம் நஸ் பிரிஷேத்து பக குரும் நஸ் ப்ரிஷேத்து எப்படி நீங்க வந்து லிஸ்ட் பண்றதோட பாதாபியாம் நிஷே அக்னிம் குரு ததா அந்த ஒரு டியூனை போட்டுன்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் அதுக்காக பண்ண ஸ்லோகம் வாஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு மெமரைஸ் தென் இது இத்தனை பேர் வந்து ஸ்லோகம் சொல்றாலே கத்தியத்தை ஒப்பிக்கிறவா ரொம்ப கம்மி ஓகேய் okay, yeah. தூஷணானி பெண்களினுடைய தூஷணம் பெண்களுக்கு வந்து பூஷணம் பூஷணம்ங்கிறது அலங்காரம் அலங்காரம் இல்லாத தூஷிக்கிற வஸ்துவா இருக்கக்கூடியது இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் என்ன பானம் குடிக்கிறது பானம்னா இப்ப சாதாரண ஜலம் குடிக்கிறதும் பானம் தான் ஆனா இந்த இடத்துல வந்து மத்திய பானம் மாத்திரம் சொல்றாரு ஆல்கஹால் சும் பானம் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் துர்ஜன சம்சர்கா கெட்டவாளோட சம்சர்க்கம் பத்தியா விரகாச்சர் கணவனிடமிருந்து ஒரு செப்பரேஷன் பிரிஞ்சு இருக்கிறது அட்டனம் ஊர் சுத்துறது ஜஸ்ட் ரோமிங் அரவுண்ட் ஜென்ரலாக ஸ்வப்னஹா லிட்ரல் மீனிங் ஸ்வப்னஹாவுக்கு வந்து ட்ரீம் இல்லையா சொப்னம் காண்றது தானே சொப்னம் காண்றதுன்னா இதை வந்து டே ட்ரீமிங்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ஓவர் தூக்கம்னு சொல்றா சில பேர் பட் ஐ ப்ரிஃபர் டே ட்ரீமிங்னு சொன்னா பெட்டர் அதாவது என்னத்தையோ வந்து உட்காந்துட்டு ஒரு யோசிச்சுட்டு ஆற்றுல காரியம் பண்ணாத எதையோ உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காளே தட் இஸ் டே ட்ரீமிங் இல்லையா அது பண்ணக்கூடாதான் அப்புறம் அன்னியேக வாசிச்ச இன்னொரு தராத்துல போய் தங்குறதுங்கிறது கூடாது இவைகள் எல்லாமே தங்கிறதுங்கிறது இது எல்லாமே ஆறு தூஷணங்கள் பெண்களுக்கு சரியா പാനം ദുർജന സംസർഗ്ഗഃ പത്യാച വിരഹോ വിരഹഃ അടനം വിരഹോടനം സ്വപ്നോ അന്യഗേഹ വാസിശ്ച नारीणाम ദൂഷണം ഷട് ദൂഷണാനി ഓക്കേ നെക്സ്റ്റ് മുരയ നിമിഷം മാക്ട് പിтро പിтроർ നിത്യം പ്രിയം കുർയാത് ആചാര്യസ്യ ച സർവദാ சமா ஒரு தபஸ் பண்ணுறோம் ஒரு விரதம் எடுத்துக்கிறோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா மூணு பேர் சந்தோஷமா இருக்கணும் பித்ரோஹோ நித்தியம் பிரியம் குறியாத் பித்ரோஹோ மாதாச்ச பிதாச்ச பிதரோ அதுல பித்ரோகோ ஷஷ்டி விபக்தி அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் நித்தியம் தினந்தோறும் பிரியம் நன்மையை செய்ய வேண்டும் சர்வதா பாடம் கற்பிக்கிறவர் அவருக்கும் நம்ம வந்து எப்பொழுதும் பிரியத்தை செய்ய வேண்டும் தேஷு திரிஷு துஷ்டேஷு ஏவ சதிசப்தமி அம்மூணு பேரும் சந்தோஷம் அடைந்த தருணத்தில்தான் தப் சர்வம் தப சமாபியதே எவ்ரி ஆக்ஷன் தப்பகான ஒரு பெனன்ஸ் அதாவது தபஸ் மாதிரி நம்ம வந்து எத்தனையோ காரியங்கள் நம்ம பண்ணுறச்சு அதில் வந்து அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை குருவுக்கு நம்ம பண்ணுற காரியத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அந்த தபஸ்ஸு பலிக்க போகிறதில்ல அந்த ஒரு காரியம் பலிக்க போகிறதில்ல அதனால் இவா மூணு பேருக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்போ தான் நம்மளுடைய எல்லா காரியமும் சமாபியதே நன்கு முடியும் வில் பி சக்ஸஸ்ஃபுல் வில் எண்ட் இன் அ சக்சஸ் நோட்

சர்வம் தபா சமாப்பியதே எல்லா தபசும் முடிவடைகின்றன அப்படின்னா எல்லா தபசும் நமக்கு பலிக்கிறது வந்து வேற விதமா நாங்க படிச்சிருக்கோம் புஸ்தகேஷு யா வித்யா பரஹஸ்தனம் புஸ்தகஸ்தா துயா வித்யா பரஹஸ்த கதம் தனம் காரியகாலே சமுத்பண்ணே நசா வித்யா நத்தனம்னு படிச்சிருப்போம் ஜென்ரலி அது வந்து சிபிஎஸ்சியில் உண்டு அது போர்ஷன்ஸில் இருந்தது ஸ்கூலில் ஸோ புஸ்தகேஷு யா யா வித்யா புஸ்தகேஷு வர்த்ததே யா எது தனம் ச பரஹஸ்தேஷு வர்த்ததே காரியேஷு உற்பன்னேஷு சத்ஸு சா ந சா வித்யா நாஸ்தி தத்து தனம் நாஸ்தி அன்மயம் ம் ஸோ யா வித்யா எந்த ஒரு வித்தையானது புஸ்தகத்தில் இருக்குது இப்போ சொல்லி தந்துடே இருக்கிருச்சே எதாவது ஒரு கொட்டேஷன் ஞாபகம் வரலைன்னு ஒரு நிமிஷம் ஒரு புக் எடுக்கிறேங்குறோம் புக்கில் இருக்குது புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை புக்கில் இருந்தாலும் எடுத்து பார்க்க தெரியணுமோ இன்னைக்கு பல பேருக்கு வந்து நமக்கு வத்தியார் சொல்லுவார் எல்லாம் இண்டெக்ஸ் பண்டிதா ஹாம்பர் எப்ப எந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலும் முதல்ல இரு இண்டெக்ஸை பார்த்துட்டு நான் சொல்றேன் அங்கம் எத்தனாவது ஸ்லோகம்னு போட்டிருக்கோம் அது இண்டெக்ஸ் மத்தோ யாராவது ஒரு புத்தகத்துக்கு பண்ணலன்னு செத்தோம் நம்ம புக்கில் எங்க இருக்கிற ஸ்லோகம்னே பார்க்க முடியாது ஆஹ் அந்த மாதிரி அதனால புக்கில் இருக்கிற வித்தைங்கிறது வித்தை கிடையாது ஏன்னா காரியகாலே சமுத்பன்னே உட்பண்ணேஷுச்ச காரியேஷு அதை உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு சமயம் வரும் பொழுது அந்த வித்தை உபயோகப்பட போறதில்லை அந்த புத்தகம் கையில் இருக்காது வேணுங்கிறச்சு எங்கேயோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் இல்லை ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம் அந்த புக்கில் அந்த ஓரத்துல அது இருக்குமே அது என்னன்னா ஒருத்தருக்கும் புரிய போறது இல்லை அது யூ வில் ஹாவ் டு இட் இன் யுவர் மைண்ட் அண்ட் இன்னொன்று அதுல வந்து நாட் மெமரிக்காக மாத்திரம் சொல்லலை வெறும் புஸ்தகத்துல வந்து இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் ரெலவென்டா சில விஷயங்களை நம்மளால உபயோகம் பண்ண முடியும் நம்மளோட லைஃப்ல இப்போ பரோபகரணம்னு இருக்கு அந்த மாதிரி சில சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் புக்கிஷ் பிரின்சிபல் அண்ட் நாலெட் தென் திட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அதை வந்து நம்ம காரியத்துல உபயோகிக்கணும் அதை நம்மளுதான் தான் அதை நம்மளால காரியத்துல அந்த பர்டிகுலர் டைத்துல அந்த படித்த படிப்பு உபயோகமாக இருக்கும் அந்த பிரின்சிபலை நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும் இல்லையா ஸோ புஸ்தகேஷு யா வித்யா புஸ்தகேஷு அஸ்தி எந்த ஒரு வித்தையானது புத்தகங்களில் மட்டும் இருக்கின்றனவோ இருக்கிறதோ எது தனம் பரஹஸ்தேஷு எந்த பைசா இப்போ நம்ம கையில் வேணும் இன்றைக்கி போய் நாளைக்கு செலவழிக்கணும்னா கையில் பைசா இல்லை ஏன் ஷேரில் போட்டு வச்சுருக்கேன் இல்லை ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சிருக்கேன்னா அது பரஹஸ்த கதம் தனம்தான் இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொருத்தர் கைகளில் இருக்கும் தனம் பேங்க்கில் இருந்தாலே இன்றைக்கி பேங்குக்கு போய் அதை எடுத்து பண்ணணுமோ இல்லையோ அந்த மாதிரி இன்னொருத்தட்டு பொறுப்புலன்னா வச்சுருக்கோம் நம்ம முக்கால்வாசி தனம் அது நம்மளுடைய தனமாக இருக்காது அந்த காலத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஒருத்தர்கிட்ட பாரோ பண்ணி இருப்போம் யாராவது நம்மள்டேந்து இப்போ வந்து பாரோ பண்ணின்னு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கியிருக்கான்னா நான் அவன்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன் அதனால நான் பெரிய மில்லியனர்னு சொல்ல முடியாது உங்ககிட்ட இல்லை அந்த மில்லியன் யூ ஆர் நாட் என்ஜாயிங் தட் மணி இன்னொரு இருக்கு அந்த பைசா அதனால பரஹஸ்தேஷு எது தனம் மற்றவன் கைகளில் இருக்கும் எந்த தனமானது அது சா உற்பன்னேஷு காரியேஷு சத்சூ எந்த எந்த சமயத்தில் காரியமானது உண்டாகிறதோ அப்பொழுது சா வித்யா ந அஸ்தி அந்த வித்தை அதாவது புஸ்தகஸ்தா வித்யாங்கிறது வித்தை அல்ல தது தனம் நாஸ்தி பரஹஸ்தனம்ங்கிறது கிடையாது அது வந்து செல்வமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது புஸ்தகேஷு யா வித்யா பரஹஸ்தேஷு யத்தனம் உற்பன்னேஷு காரியேஷோ ந சா வித்யா ந தனம் இதுலயும் பார்த்துன்னா யா வித்யா சா வித்யா அடுத்த லைன்ல எது தனம் தனம் தது அப்படின்னு ரெண்டாவதுல இருக்கு சரியா பிரவிச்சாரியோத்தரம் தேயம் குணா குரோரபி உத்தரம் தேயம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும் யாராவது கேட்டால் இம்பல்சிவா சடார்னு பதில் சொல்லக்கூடாது சொப்ர விசாரிய நன்கு பிரகர்ஷேன விசாரிய நன்கு யோசித்து விட்டு உத்தரம் தேயம் பதிலை கொடுக்க வேண்டும் தேயம் தாத்தவியம் தேயம் ரெண்டு கொடுக்க வேண்டும் சகசா அவசரப்பட்டுண்டு குவச்சித்து குவச்சித்து எங்குமே எந்த ஒரு இன் எனி சுச்சுவேஷன் சகசா நதையத்து ஒரு ஹேஸ்டியா நம்ம வந்து பேசக்கூடாது சத்ரோரபி குணாகா கிராகியாக இது எதுக்கு சொல்றன்னா ஒருத்தன் ஒருத்தன் வந்து நமக்கு முன்னாடி நின்று தேர் மே பி சம் பேசரிச்சு அபவுட் இல்லையா இல்லை நமக்கு வந்து முன்னாடி கெடுதல் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அவன் சொல்றதுல சில விஷயங்கள்ல நியாயம் இருக்குமா இருக்கும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும் சத்ரோரபி அப்படி குணாக கிராக்யாக சத்ருவனிடத்துல ஒரு நற்குணம் இருந்தாலும் அந்த நற்குணத்தை நம்ம வந்து கிராக்யம்னா ஞாத்தவியம் அதை ஆர் ஏத் ஏற்றுக்கிறணும் ஸ்வீகர்த்தவியா இத்தி அர்த்தம் அதை அங்கீகாரம் பண்ணணும் குரு அப்படி தோஷாக தியஜியாக குருவனுடைய தோஷத்தையும் விட்டுடணும் குருவாக இருந்தால் கூட தோஷம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோன்னா அதை பிடிச்சுட்டு வெறுக்கக்கூடாது அதை விளக்கிட்டும் நம்ம வந்து குருவாக பார்த்துடணும் சரி குரு தோஷமும் குணமும் அது என்ன குணதோஷோ புதோ கிருண்ணன்னு இந்து ஷுவேடா விவேஸ்வரகா பரமசிவன் மாதிரி குணத்தையும் தோஷத்தையும் எடுத்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சவரை வேறு யாரும் கிடையாது என்ன குணதோஷோ புதஹா கிருண்ணன்னு அதை எப்படி அவன் எடுத்துக்கணும்னு இந்து க்வேடம் இந்துன்னு சந்திரன் க்வேடம்னா விஷம் இது ரெண்டுத்தையும் எப்படி பரமேஸ்வரன் எடுத்துண்டாரோ அந்த மாதிரி குணத்தையும் தோஷத்தையும் ஒரு நல்லவன் புதாக ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஷுட் டேக் இட்டான் எப்படி என்ன பண்ணார் அவர்னா குணம்னு இருந்ததுன்னா அதை தலையில வச்சு கொண்டாடுறது விஷம்னு இருந்ததுன்னா கழுத்துலயே அதை நிறுத்தி விடுறது வெளில கொண்டு வரக்கூடாது மற்ற வாழ்க்கை அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி குணம்னு ஒன்று இருந்ததுன்னா தலையில வச்சு கொண்டாடணும் தோஷம்னு இருந்ததுன்னா நம்மக்க நம்மளோட கழுத்தோடையே வச்சுட்டுருணும் இன் இன் சென்ஸ் நமக்குள்ளேயே அதை வச்சு அமுக்கிடணும் அதை வெளியில ரொம்ப பண்ணவே கூடாது அவசியம் இல்லையே சத்ரோரபி அப்பி குணா கிராஹியாக சத்ரோகோ குணாக அப்பி கிராகியாக ஷத்ருவினுடைய குணங் சத்ரோகோ அபி குணாக சத் இஃப் இட் இஸ் அவனுடைய குணங்களை நம்ம இருந்த பொழுதிலும் அவருடைய தோஷங்களை விட வேண்டும் அதனால பிரவிச்சாரிய உத்தரம் தேயம் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு இது வந்து எனக்கு கிராத் அர்ஜுனியத்தில் ஒண்டிதான் அப்ளை ஆற மாதிரி இருக்கு சத்ருவை பற்றி ஒசத்தியாக ஒருத்தன் வந்து சொல்லுவான் அதாவது துரியோதனன் இப்படி ஆள்றான்னு வந்து வனேசரன் சொன்ன உடனே கிடுகிடுன்னு இம்பல்சிவாக அவனை போய் கொல்லலாம் அப்படின்னுட்டு பீமன் பேசுவான் அதுக்கப்புறம் வந்து யுதிஷ்டரர் வந்து பொறுமையாக இருப்பார் அவர் சொல்லுவார் இப்போ வந்து நம்ம பொறுமையாக காத்துன்னு இருக்கணும் சும்மா இம்பல்சிவாக காரியத்தில் இறங்கக்கூடாது அதனால் யோசிச்சு தான் நம்ம வந்து ஒரு பேர் சத்ருவாக இருந்தாலும் அவனுடைய நற்குணத்தை நம்ம பாராட்டணும் ம்

ஏன்னா ஜென்ரலி வந்து குருட்ட வந்து தோஷங்கள் இருந்ததுன்னா அப்படி வராது சம்பந்தம் இல்லாத இருக்க முடியாது என்னன்னா யோசிச்சு பதில் சொல்லு சீக்கிரமா பதில் சொல்லாத ஒன்னு வந்து யோசிச்சு பதில் சொல்லணும்னா வந்து பேசறான் அவன் வந்து பேசுறதுல வந்து நல்லது இருக்கா தீர விசாரிச்சுட்டு எதை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு பதில் கூறணும் சி யூ கெனாட் இல்லையா கோவத்தோட நம்ம வந்து பதில் சொல்ல தோணும் முதல்ல சத்ரு வந்து நின்ன உடனே இல்லையா அதுக்காக சொல்றேன்

சரி குரு வந்து எப்பவுமே ஒரு பெடஸ்டல்ல உட்காந்து வச்சுரும் வந்து பெடஸ்டல் உட்காந்து வச்சிட்டோம்னா என்ன அவர் வந்து தப்பே பண்ணாதவர் உடனே உனக்கு என்ன ஆகும்னா தப்பு பண்ணிட்டாருன்னா இல்லையா அந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வந்துருமே அப்ப துச்சமா எண்ண ஆரம்பிச்சிருவோமே அவரே தப்பு பண்றார் இவரெல்லாம் எப்படி நம்ம குருன்னு நினைக்கிறது அப்படின்னு தோணுமா தோணாதா அந்த குருங்கிற ஸ்தானம் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் தோஷமா இருந்தாலும் அதை விளக்கிட்டு அவரை குருவா பார்க்கணும் சோ குருរபி தோஷாஹ த்யாஜ்யஹங்கர்சே குருஹோ அம்மா குரு குருவாக இருந்த பொழுதிலும் அவருடைய தோஷத்தை நம்ம வந்து వెలకిట குருவா பார்க்கணும்ங்கறார் நான் புரிஞ்சிட்டப்படியே நான் திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன் ம் सेम திங் பட் இட் கம்ஸ் அக்ராஸ் டு யூ डिफरेंटலி நம்ம watcher expectationனால தான் அந்த mismatch ஆகுது ஆமா அதனால குருவனுடைய தோஷமாக இருந்தாலும் இல்லை கரெக்டு தான் ஏன்னா பல பேர் மற்றவாழ்த வந்து நம்ம அவ்வளவு தூரம் அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உக்காத்தி வைக்கிறது கிடையாது அதனால போனா பொறுத்து தோஷம் இருந்தாலும் சரி தோஷத்தை விட்டுடுறோம் குருவா இருந்த பொழுதிலும் அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு தோஷம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்காரம் வேண்டாம் யூ கேன் யூனோ ஒரு கோபம் வேணுங்கிற அவசியம் இல்லை அதை விட்டுடலாமே அப்படிங்கிறார் பல பேர் அதானே அவர் குருவா உட்காந்துட்டு அவர் இப்படி பேசுறாரு பாரு இப்படி தப்பா இது பண்றாருப்பாரு அப்படின்னு தான் சொல்றவா அதுக்காக சொல்றாரு அதன்னு வச்சுப்போம் சரியா ஓகே நெக்ஸ்ட் போ ியம் வச்சனை கா தரித்திரா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சனே கா தரித்திரதாயின் பேச்சு தானே சொல்லிட்டு போவோமேங்கிறேன் பிரிய வாக்கிய பிரதானேன இனிமையான பேச்சை செய்வதினால் சர்வே துஷ்யந்தி சர்வே ஜந்தவா துஷ்யந்தி எல்லா ஜந்துக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒரு இதுக்கு கண்ணு கூட்டிட்டு போய் நம்ம வந்து இல்ல நாய் கூட்டிட்டு போய் அன்பா பேசினா கூட அதை அப்படியே தலையை தூக்கிட்டு நம்மளை பாக்கும் அது அந்த மாதிரி சர்வே ஜந்தவகா எல்லா ஜந்துக்களும் பிரிய வாக்கிய இனிமையாக பேசுவதனால் இனிமையான பேச்சை கொடுப்பதினால் அதை வந்து பேசுவதனால் சர்வே துஷியந்தி தஸ்மாத் ஆகையினால் ததேவ வக்தவியம் ததேவ இத்தியுக்தே பிரிய வாக்கியமே வக்தவியம் தான் பேசணும் வஜனே காதரித்திரதா இதுல என்ன ஒரு ஏழ்மை நன்னாதான் பேசிட்டு போவோமேங்கிறார் உம் சொல்றதையே நம்ம வந்து ஒரே விஷயத்த ஒரு ஹார்ஷாவும் சொல்லலாம் அதே பண்ணுடா குழந்தைன்னு சொன்னோம்னா அது ஆசையா பண்ணிட்டு போக போறது பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்றதை விட ஒரு பிரியமா பேசலாமேங்கிறார் பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷியந்தி ஜந்தவா தஸ்மா ததேவ வக்தவியம் வச்சனே கா தரித்ரதா பிரம்மஹத்யா சுரபானாம் ஸ்தேயம் குரு

குருங்கனா கமஹா குருவனுடைய மனைவியை அண்டுவது டு ரிலேஷன்ஷிப் வித் ஒன்ஸ் வைஃப் இல்லையா குருவோட வைஃபோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு குரு அங்கனா கமஹா செல்வது இதுனாலும் வந்து மகா மகாபாத்தகானி இது பெரிய ஒரு மகாபாத்தகம் இதுக்கு வந்து பிராயஷித்தம் கிடையாதுன்னு பேரு இதில் வந்து அஞ்சாவதாக இருக்கு பாருங்கோ என்னன்னா சம்சர்கா தைஹி சஹா சம்சர்கா சாபி அதுதான் வந்து ஐந்தாவது மகாபாதகமாக சொல்றேன் ஸோ பிரம்மஹத்யா சம்சர்ககாங்கிறச்சு சேர்க்கை இந்த நாலு மகாபாதகத்தை பொண்ணவா இருக்காளோ இல்லையோ கூட ஒருத்தன் நின்று பொண்ணுப்பான் அதாவது கிருதம் காரிதம் அனுமோதித்தம் பெரு ப்ரொஃபஸர் அது கிருத்தம்னா ஒருத்தன் செய்தவன் பாவத்தை செய்தவன் காரிதம்னா இன்னொருத்தன் நீ போய் பண்ணுன்னு ஒருத்தன் சொல்றானே அவனும் தப்பு பண்ணவன் தான் அனுமோதித்தம்னா பண்ணிட்டு வந்தவன் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன் தப்பு காரியத்தை பண்ணிருக்கேன் உடனே ரைட்டு தான் அப்படின்னு அனுமோதத்தே ஒருத்தன் வந்து ரைட்டுன்னு சொல்றான் பாருங்கோ மூணு பேருமே தவறு தான் மூணு பேரும் இந்த சம்சர்க்கத்துல ஒட்டி வரும் சோ பிரம்மஹத்தியா பிராமணர்களை கொள்வது சுராபானம் மது அருந்துவது ஸ்தேயம் திருட திருடுவது குருவங்கனாக குருவின் பெண்ணை அண்டுவது தைஹி சக இந்த நாலு தவறுகளை செய்தவர்களுடன் கூட சேர்க்கையும் கூட மகா பாத்தகானி ஆகு மிகுந்த ஒரு பாபங்களாக கூறப்பட்டன இதுதான் பஞ்ச மஹத்யாสุராபானம் ஸ்தேயம் குருவங்கனகமஹ மஹந்திபாதகान्यஹு சம்சர்க்சாபி தைஸ்ஹ அடுத்தது ஈஸி அது படிச்சிரோம் மனசி அன்யது வஜசி அன்யது கர்மணி அன்யது துராத்மணாம் கெட்டவர்களுக்கு மனசி மனதில் ஒன்றை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வாட்சசி வே வார்த்தையில் பேசுறதுங்கிறது வேற கர்மணி செயல்படுறதுங்கிறது வேற எதுவும் வந்து ஒரு இதுவாகவே இருக்காது கனெக்டடாகவே இருக்காது எதையோ உன்னத்தை நினச்சிப்பான் எதையோ பேசுவான் எதையோ போய் செய்வான் அதாவது ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது அதே மகாத்மனாம் பெரியோர்களுக்கு எப்படின்னா பெரிய உத்தம மனிதர்களுக்கு எப்படின்னா மனசி ஏக்கம் எதை நினைக்கிறாளோ அதாவது இதை வந்து பல பேர் எப்படி பிடிச்சிப்பா மனசு மனசில் ஒன்று வாக்கில் ஒன்று செயலில் ஒன்றுன்னு புரிஞ்சுப்பா அப்படி இல்லை மனதில் எதை நினைக்கிறார்களோ அதையே தான் பேசுவாள் அதையே தான் செயல்படுத்துவா என்ன செயல்படுத்தணுமோ அதை தான் கூறியிருப்பா அதை தான் மனசுலையும் நினச்சிருப்பா ஸோ இட் வில் ஒர்க் இன் யூனிசன் மூணுமே மனது வாக்கு கர்மா செயல் எல்லாமே இட் இது என்ன கர்மேந்திரியம் இதுவும் தானே மனசு மனசுங்கிறது ஞானேந்திரியம் தானே பார்ட் ஆஃப் தட் இந்திரியம் இது எல்லாமே ஒன்னா இருக்கும் அவளுக்கு செயல் வேற கெட்டவர்களுக்கு எல்லாம் வெவ்வேறையா இருக்கும் ஏன்னா மனசுல ஒன்னு நினைச்சுப்பா வேற யாருக்கையோ வேற எதையோ சொல்லுவா இன்னொரு இடத்துல போய் வேற பண்ணுவா தேர் நாட் பவுண்ட் பை நீதி சத்தியம் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்லாம் கிடையாது கெட்டவர்களுக்கு மனசநியத் வஜஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம் மனசியேகம் வச்சஸ் ஏகம் கர்மணியேக்கம் மகாத்மனாம்